வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்ச்சேஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க ஹரி கார்த்திக் வந்து ஒரு பட்ஜெட் சேலஞ்ச் வந்து கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன சேலஞ்சுங்கிறத ஹரி உனக்கு வந்து ஒன்றிய ஆள் ஓகே நீ தனியாக ஒன்றையால் வச்சுக்கோ கார்த்தி இந்த உனக்கு ஒன்றிய ஆள் இந்த ஒன்றியால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் உனக்கு தேவையான ஸ்நாக்ஸை வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ணணும் ஒன்றரை ஆளுக்கு மேலே பில் போனால் நீ வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது திருப்ப நீ எடுத்த திங்ஸ் எல்லாம் வச்சிடணும் அது அதுக்கு கம்மியாக வேணாலும் நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் ஆனால் எக்ஸிடானால் நீ வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வச்சிடணும் ஓகேவா ஓகே ஓகே பண்ணலாமா ஓகேடா நீங்கள் போய் உங்களுடைய ட்ரோலி எடுத்துகிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோ ஒன்றரை ஆள் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது ஓகே அவங்க ரெண்டு பேர் வந்து பர்ச்சேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எதுக்காக வந்து இந்த சேலஞ்ச் அப்படின்னா ஒவ்வொரு வீக்கும் பர்ச்சேஸ் போகிறப்ப அவங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரேட் பார்க்காம எடுத்து எடுத்து பேஸ்க் பேஸ்கெட்டில் வச்சுக்குவானுங்க பில் கவுண்டர் போய் பார்த்தோம்னா நிறையா திங்ஸ் இருக்கும் சில சில சமயம் வந்து நம்ம பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போயிருப்போம் ஒரு அளவான ஒரு திங்ஸ் ஒரு டொண்ட்டீரியால் கூட வாங்கலான்னு சொல்லிட்டு பட் பார்த்தா நிறையா திங்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அங்கே போய் நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கும் போய் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரெண்டு பேருமே வந்து சங்கடப்படுவாங்க அவங்களுக்கு வந்து வேல்யூவே தெரிய மாட்டேங்குது மணியோட வேல்யூ வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து அவங்களே ரேட் பார்த்து வாங்கினா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கிறப்போ அந்த பொருளுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வந்து அவங்க கிட்டே இருக்க காசுக்கு வந்து தேவையானது மட்டும்தான் வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேலஞ்சே வந்து மெயின் திங்கே வந்து மணி வேல்யூ தெரியறதுக்காகவும் தேவையானதை அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பழகிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்சு உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் கொடுங்க மணியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் எல்லா எல்லாமே வந்து தேவையானது என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்குறதுக்கு வந்து கற்றுக்குவாங்க ஓகே இப்போ பர்ச்சேஸ் முடிச்சுட்டான் ஹரி வந்து என்னென்ன வாங்கியிருக்கான்னு தெரில ஆல்மோஸ்ட் அவன் அவன் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு பில் கவுண்டரில் வெயிட் பண்ணி பில் போட்டுட்ருக்கான் பார்ப்போம் அவன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் எக்ஸீட் ஆகிடுச்சா என்னென்னு பார்ப்போம் இங்கே கார்த்தியும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இங்கே ஒரு பில் கவுண்டர் வந்துட்டான் அவனுடைய திங்ஸ் எல்லாமே அவனும் க மேலே வச்சு பில் போட ஆரம்பிச்சிட்டான் இங்கே வந்து ஹரி வந்து பில் வாங்கி பேலன்ஸ் இருக்கான் பாப்பும் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானா இல்லை எக்ஸிட் ஆகிடுச்சா எக்ஸிட் ஆகியிருக்காது மேபி எப்படி வாங்கியிருக்கான்னு தெரில கார்த்தியும் வந்து எல்லாமே பில் கொடுத்துட்டு திங்ஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் பர்ச்சேஸ் பண்ணிட்டான் பில்லும் பேலன்ஸும் வாங்கிட்டோம் ஓகேடா என்னடா பர்ச்சேஸ் முடிச்சிட்டியா ஓ முடிச்சாச்சு எல்லாமே வாங்கிட்டியா நீங்க சொல்ல முடியா எல்லாமே வாங்கிட்டான் ஓகே இப்போ வந்து யாரோடது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யாரோடது காட்டலாம் காத்தி நான் உன்னோடதே பாக்கலாமா ஓகே என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறியா ஓ என்ன வாங்கியிருக்க ஒரு சாக்லேட் வாங்கிக்கலாம் ஓகே கேக் ம் அடுத்து ரெண்டு டெசர்ட் வாங்கிக்கலாம் ஓகே ஒரு மில்க் ஷேக் வாங்கிக்கலாம் மில்க் ஷேக் ஓகே ஒரு சிப்ஸ் சாப்பிடலாம் ரெண்டு க்ரீம் பிஸ்கட் வாங்கி வாங்கியிருக்க ஓகே டோட்டலா எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பாப்போமா பில்லு காட்டுறியா அல்மோஸ்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்க எவ்வளோக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பைசாக்கு வாங்கியிருக்கேன் பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு உனக்கு ஒன்றையால் கொடுத்தேன் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வாங்கியிருக்க இல்லையா மிச்சம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி பைஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் வாங்கியிருக்க மிச்சம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பைஸ் வாங்கியிருக்க வெரி குட்ரா மிச்சம் பண்ணிட்டேன் இல்லையா ஓகே சூப்பர் ஹரி உன்னோடது காட்டுமா நீ வாங்கிட்டு வாங்கினதெல்லாம் காட்டு சாக்லேட் வாங்கிக்கிறேன் ஓகே ம் ஒரு ஐஸ் ஒரு டெசர்ட்டும் ஒரு கஸ்டர்ட் வாங்கியிருக்கேன் ஓகே அப்புறம் என்னது கஸ்டடடா என்னது இல்லை இல்லை யோகெட் வாங்கியிருக்கேன் ரெட் செரி யோகெட் வாங்கியிருக்கேன் ஓகே பிஸ்கெட் வாங்கி ஓகே க்ரீம் பிஸ்கட் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேம்மா நட்ஸ் ஒன்று வாங்கி ஒரு ப்ளீனட் வாங்கியிருக்கேன் அப்புறம் சிப்ஸும் வாங்கிட்டேன் ஓகே சூப்பர் உன்னுடைய பில் காட்டுமா எவ்வளோ வாங்கியிருக்கேன் நயன் எயிட்டி ஃபைவ் பைஸ் அப்பா ஒன்றையால் கொடுத்ததில் நைன் எயிட்டி ஃபைவ் பைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் மிச்சம் அவ்வளோ இருக்குது இந்த பத்து பைசா தான் இருக்குது பத்து பைசாவும் ஒரு அஞ்சு பைசா பதினஞ்சு பைசா மிச்சம் வச்சுருக்கேன் ஓ இவ்வளோ அதாவது ஹரிக்கு கொடுத்த ஒன்றரை ஆள்ல வெறும் ஃபிஃப்டீன் பைஸ் தான் பேலன்ஸ் இருக்காடா ஆமாம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் பைஸ்னால் பேலன்ஸ் இருக்குது சரி விடு கார்த்தி ஏண்டா இப்படி பண்ணிவிட்டேன் இல்லை மீனா கம்மியாக தான் வேணும்னு நினச்சேன் அது அதுக்குள்ளே மணி ஏழுச்சு நான் எதிர்பார்க்கல ம் ஓக் என்னடா ஆச்சு ஆளில் வெறும் ஃபிஃப்டீன் பைசா பேலன்ஸ் வந்திருக்கா உனக்கு ஆமாம் ஏன் ஏன் எதனால் நீ ரேட் பார்க்காமே வாங்கிட்டியா பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் எனக்கு பிடிச்சலாம் வாங்குவோம் காசை அப்படியா பிடிச்சது தான் வாங்கியிருக்கியா யோசிக்காமல் வாங்கிட்டியா ஆளை தாண்டி இருக்க வேண்டியது இல்லையா ஆமாம் சரி விடு ஓகே நீ வந்து அடுத்த தடவையில் வந்து மிச்சம் பண்ணு ஓகேவா குட்டி சூப்பர் டா எப்படி உனக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பைஸ் மிச்சம் பண்ணியிருக்கே எப்படி ஐடியா வந்துச்சு சேலஞ்சுன்னு சொல்ல போதே எனக்கு அது துஸ்திக்குன்னு தெரியும் ஓகேடா மிச்சத்தெல்லாம் உண்டிலுக்கு நீ வச்சுக்கோ ஓகேவா தேங்க்யூ மீ நீங்களே இந்த மல்லி செலவு பண்ணாமே பாக்கி பண்ணுங்கள் ஏன் தம்பி மல்லி இருக்காதிங்க சரிடா டே பீ ஹாப்பி ஓகே இட்ஸ் ஆல் இன் தி கேம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்